ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தாமே உங்களை இம்மட்டும் காத்து கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார். எனவே இந்த வேதபாட வகுப்பில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, ஓ மாலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய கிருபையின் கரம் இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய ஓ பிள்ளைகளை நடத்துவதாக. கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நடத்தட்டும். ஓ ஹல்லேலூயா, என்னை அப்படியாய் நடத்தும் என்று சொல்லி நடத்துகிற தேவனுடைய திருக்கரத்தில் உங்களை அர்ப்பணித்து என்னோடு கூட இணைந்து வழக்கரம் உயர்த்தி, ஆவியானவரே என்னை நீர் நடத்துவீராக, ஓ பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துவீராக நடத்துவீராக என்று சொல்லி ஓ உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஓ குளோரி ரீபாபா மகாபாதா ராதாலா ஓ ஷபா ரிகாலா மகாதா ரதலமா ஊரி மகாத ரகது டதல மகதரா ஓ ஷபகம கபதலங்கத ரகந்துருபு ஓரி மகதுரி ஹந்த ரங்கதர மூதர மகதுரமா. ஹல்லேலூயா, ஆவியானவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்களை ஆண்டு நடத்தி எறலும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஓ காக்கிற தேவனுடைய கரம், காக்கிற தேவனுடைய சமூகம், காக்கிற தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஓ எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, இம்மட்டும் நம்மை காத்தவர், காக்கும் கரங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா, கர்த்தருடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தினாரே, பாதுகாத்தாரே, கிருபை தந்தாரே. அவரை நோக்கி பார்த்து காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவே. நம்புவே ஏ
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அப்படியே யோசிச்சு பாருங்க. ஓ, நிந்தனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ வந்தபோது, நம்மை சூழ்ந்து கொண்ட போது கர்த்தர் நம்மை, ஓ, நிந்தைகளுக்கு போராட்டங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்கவில்லை, அர்ப்பணிக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஓ, உங்களுக்காக எனக்காக அவர் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, ஓ, நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டவராய், ஓ, சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த அந்த அன்பின் தியாகத்தை உணர்ந்தவர்களாய், மீண்டும் ஒருமுறை எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். க்ளோரி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். பாடுவோமா? இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே, நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல நான் எழும்பிடுவேன். பாடுவோமா? படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் உணர்ந்து படியாய் அமேன் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்தாரே. ஓ, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை போஷித்து உடித்து விட்டு உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்தினாரே. பாடுவோமா? அத்திமரம் துளிர் விடாமல். அத்திமரம் துளிர் விட
விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாளோ அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தரு காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரு காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை பாடுவோம் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அப்படியே வலக்கரம் உயர்த்தி நம்புவேன் இயேசுவை நம்புகிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஓ நம்புகிற உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஓ ஹல்லேலூயா கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஓ தேவ பிள்ளையே ஓ நீ நம்புகிற நம்பிக்கை இயேசுவாய் இருக்கட்டும் நீ நம்புகிற நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கட்டும் நீ நம்புகிற நம்பிக்கை ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய ஓ ஹல்லேலூயா வார்த்தையாய் இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இயேசுவை நம்பி கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் ஓ க்ளோரி 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 கர்த்தரை நம்புகிற என்னை கர்த்தனீர் கைவிடாத தேவன் அல்லவா என்று சொல்லி ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி க்ளோரி 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 உமக்கே மகிமை 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 உமக்கு மகிமை செலுத்துகிறேன் மகிமை செலுத்துகிறேன் உமையே மகிமைப்படுத்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன் ஹல்லேலூயா க்ளோரி 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 ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்த போகிறோம் நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன் என் கோட்டையும் அரணுமாயிருக்க ஓ நான் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்துக்குள்ளே நான் அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே அடைக்கலமாய் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் ஓ அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் என்று சொல்லி இந்த பாடல் எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா க்ளோரி கரங்களை தட்டி பாடுவோமா பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவே உங்களில் இருப்பவர் பெரியவரே அவர் பரிசுத்தமானவரே அவர் காத்திடுவார் நடத்திடுவார்
நித்திய காலமெல்லாம் என்னையே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாட போகிறோம். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. Glory. Jesus, Amen. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். யான் கூப்பிடுதல் அவர் செவியினிலே, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 56 சங்கீதம் 3 வசனத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீது பக்தன் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்தில். நான் பயப்படுகிற நாளில் உம்மையே நான் நம்புவேன். 1 வசனத்திலும் 2 வசனத்திலும் அவர் பயப்படுவதற்கு உரிய காரணம், பயப்படக்கூடிய சூழ்நிலை என்ன, பயப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து 1 வசனத்திலும் 2 வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை திருப்பி அந்த 56 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். தேவனே எனக்கு இறங்கும், 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாளோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். 2 என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். 2 பார்க்கும்போது சத்துருக்கள் எப்படியா இருக்கிறார்களாம். தாவீது பக்தன் சொல்கிறார், சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். இன்றைக்கும் ஓ எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி ஒருவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல பிசாசானவன் இருக்கிறான். அந்த சிங்கத்துக்கு பல்லு இல்லை, அதனால தான் அவன் விழுங்க பார்க்குறான். ஆனால் அந்த சிங்கத்தினுடைய பற்களை உடைத்த யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறபடியினால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நம்புவேன், அவரே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி நாம் அவரை பாட முடியும். மீண்டுமாய் இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி பாடப்போகிறோம். பாடுவோமா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி 1 2 தாவீதுக்கு அவ்வளவு போராட்டங்கள் இருந்தது, ஆனாலும் நான் கர்த்தரையே நம்பி இருப்பேன் என்று சொன்னார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை போராட்டமோ
சத்துருக்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தில் இருக்கிறதோ, சக சத்துருக்கள் உங்களை விழுங்க பார்க்கிறார்களோ, அல்லது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்ய அவர்கள் எத்தனைக்கிறார்களோ, பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு பெரியவர், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்தருளுவார். பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு மீண்டுமாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே விசுவாசத்தோடு தைரியத்தோடு கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் பெரியவர். பாடுவோமா உணர்ந்து? உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார், அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நம்மை காப்ப வதில்லை உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவிதனிலே நான் பயப்படும் நாளினிலே பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உயர்த்தி உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. கரங்களை உயர்த்தி எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, அவர் அற்புதமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, அவர் ஆதிசயமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, அவர் சர்வ வல்லவரே. அவர் காத்திடுவார்
உன்னை நடத்திடுவார் மகனே மகளே உன்னை காத்திடுவார் உன்னை நடத்திடுவார் உனக்கு சுகம் தருவார் உனக்கு பலன் தருவார் நித்திய காலமெல்லாம் உன்னை நடத்துவாரே ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ க்ளோரி 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 அவரே என்னை நடத்துவார் அவரே என் குடும்பத்தை நடத்துவார் அவரே என்னுடைய ஓ ஹல்லேலூயா கணவன் மனைவி பிள்ளைகளை நடத்துவார் என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஓ என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு நன்றி நன்றி உம்மை நம்புகிறவர்களை கர்த்தநீர் கைவிட மாட்டீர் உம்மை நம்புகிறவர்களை கர்த்தநீர் தொடர்ந்து நடத்துகிறவர் நடத்தும் 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 ஜீசஸ் ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நடத்தும் என்று சொல்லி அப்படியே நாம் இந்த ஒரு பாடல் நல்ல ஒரு அர்ப்பணிப்பின் பாடல் நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்ப வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நான் நிரப்பப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா க்ளோரி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் விடும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் வேளனே வாருமே பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் கரங்களை தட்டி வாருமே பலகீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பெற்றரவாளும் பரிசுத்த ஆவி என்னை தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து உம்முடைய அன்பினால் நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே வாருமே என்று சொல்லி பாடப்போகிறோம் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் வரம்
வரங்களை கொடுத்து எனக்கு வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, கனிகளால் இனி நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. பாடுவோமா? வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. பாடுவோமாம். கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். கோபங்கள் போக்கி சுபாவங்களை மாற்றுகிற சாந்தமே வாருமே, பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குகிற பரமனே வாருமே. பாடுவோமாம். கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே, கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். அப்படியே முழங்கால் படியிட்டு, ஓ ஹல்லேலூயா, யார் என்னை தேற்றுவார்? ஓ என்னுடைய உபத்திரவம், என்னுடைய போராட்டம், ஓ என்னுடைய கண்ணீர் கவலைகள், ஓ இந்த சூழ்நிலையில் யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி, ஓ தேற்றுவார் அற்று நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அப்படியே ஹல்லேலூயா சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேற்ற வாழன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேற்ற வாழன் பரிசுத்த ஆவி என்னை தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து உங்க அன்பால் என்னை நிரப்புகிற ஆவியே வாருமே. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது என்ற வார்த்தையின்படியே, கர்த்தருடைய அன்பு நம்மை நிரப்பும்படி, கர்த்தருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படி, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே
அருமை அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறவர். ஓ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஓ ஹாலேலூயா உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, ஓ அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் கேட்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறவர். அப்படியே வாய் திறந்து ஆவியின் வரங்களினால என்னை நிரப்போ. ஓ 138 கோடி ஜனங்கள் இருக்கிற எங்கள் இந்தியா தேசத்திலே இயேசுவே உம்மை நாங்கள் இரட்சகர் என்று ஹாலேலூயா அறிந்து கொள்ள, இரட்சகர் என்று எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ள, ஓ எங்களை பயன்படுத்தோ, உம்முடைய வரங்களினால எங்களை நிரப்பி பயன்படுத்தோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா. வரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல ஆவியின் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படியே வரங்களை கேட்ட தேவ பிள்ளைய, கனிகளினால என்ன நிரப்புங்க, ரெண்டு கரங்களை விரிச்சு கேளுங்க. ஆவியின் கனிகளினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆவியின் வரம் மாத்திரம் இருந்து கனிகள் இல்லைனா அது செல்லாத நாணயத்தை போல இருக்கும். எனவே அப்படி நாம் இருந்து விடக்கூடாது. ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி ஓ என் காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. அதுபோல இன்னொரு காரியம், ஓ ஹல்லேலூயா, இந்த பாடலின் வரிகள் சொல்லுகிறது, கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் ஓ சாந்தமே வாருமே. அப்படியே கேளுங்க. ஓ கோபப்பட வைக்கிறவன் பிசாசானவன், கோபத்துக்கு சொந்தக்காரன் பிசாசானவன், சாந்தத்துக்கு ஓ சொந்தக்காரர் பரிசுத்தாவியானவர். அப்படியே கரங்களை உயர்த்தி கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கேட்போமா, கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. ஆவியானவரே, ஓ க்ளோரி, எங்கள் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், பாவ சுபாவங்களை சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், கோபங்களையும் ஹல்லேலூயா ஆமாண்டவரே எரிச்சல்களையும் கொண்டு வந்து வாழ்க்கையை அலங்கோலப்படுத்துகிற, ஓ ஹல்லேலூயா, சத்துருவினுடைய கிரிகைகள் ஓ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக அக்கினியின் வல்லமையினாலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஓ க்ளோரி க்ளோரி, ஆவியின் கனிகளினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை, ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை ஓ நான் வாழ்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நான் ஓ ஹல்லேலூயா நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தந்தருளவீராக, கர்த்தர் எனக்கு கிருபை செய்தருளவீராக. அப்படியே கண்களை மூடி நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய ஓ சுபாவங்கள் மாற வேண்டும். ஓ ஹல்லேலூயா, சுபாவங்களை மாற்றி கர்த்தருடைய ஆவியானுடைய சுபாவங்களை நமக்குள்ளே தர வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓ இந்த காணொளி மூலமாய் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கை எப்படியாய் மாற வேண்டும். ஓ ஹல்லேலூயா, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஓ ரட்சிக்கப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஓ எல்லா ஹல்லேலூயா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். இதற்காக நாம் முதலாவது செபிக்க போகிறோம். அடுத்ததாக நம்முடைய தேசத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் நாம் செபிக்க போகிறோம். ஓ ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் செபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா?
ஹலேலூயா தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஹலேலூயா தேவனுடைய ஆவியை பெற்ற நீங்களும் நானும் இந்த நாளிலும் ஹலேலூயா தேவனை போல மாறும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அத்தனை ஆண்டவர் கனி நிறைந்த வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்படியாக நாம் செபிக்க போகிறோம். ஹலேலூயா ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை ஹலேலூயா தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள கனி நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதான அபிஷேக வல்லமை என் மேல் ஊற்றப்படட்டும்னு சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நேசித்து வரவேற்று ஹல்லேலூயா உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடத்தக்கதாக ஹல்லேலூயா தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட கர்த்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஹல்லேலூயா வல்லமை அக்னியாய் ஊற்றப்படும்படியாக ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்னியின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா சுபாவங்கள் மாறத்தக்கதாக ஹல்லேலூயா மாம்ச சிந்தை மறையத்தக்கதாக மனிதி ஆண்டவரே மாமிஷ எண்ணங்கள் மறைந்து போகத்தக்கதாக ஹல்லேலூயா ஒரு பரிசுத்தமுள்ள அபிஷேகத்தின் வல்லமை ஹல்லேலூயா என்னை நிரப்பட்டுன்னு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தகப்பனே இப்பொழுதே உடைய ஆவியை நீங்கள் ஊற்றி ஆமேன் ஆண்டவரே கனிகளினாலே நிரம்பத்தக்கதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய வல்ல ஆவி ஆமேன் அவர்களை நிரப்பும்படியாக ஹல்லேலூயா உம்முடையத்தில் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக வல்லமை அந்த அக்னியின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்நிய பாஷையினால தேவனை மகிமைப்படுத்துங்க. என் சுபாவம் மாற வேண்டுமே ஹல்லேலூயா உம்மை போல மாறத்தக்கதான ஒரு அபிஷேகம் உமக்குள் இருந்த அந்த அக்கனியின் அபிஷேகம் என் மேல் ஊற்றப்படட்டும்னு சொல்லி ஹல்லேலூயா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாமல் அந்த அபிஷேக அக்னி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தேவனை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷை நாளை ஹாலானா ஹதுரபி ரீபாபா தராபா ரீபா ரிபா ஓ ரபா லபா கபா லபா ரபா ஷபா லபா ரபா 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 ஓ ரபா லபா கபா 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 லபா ரபா தரபா ஓ ஷபா லபா கத ரபோ தனமா தரபா. சிந்தனை நினைவுகள் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஆலையிலே உண்டாகத்தக்கதான ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றப்படட்டும். இருதயத்திலே ஹல்லேலூயா தேவனை நினைக்கிற நினைவை தவிர மற்ற நினைவுகள் இராதபடிக்கு ஹல்லேலூயா கனி நிறையத்தக்கதான ஒரு ஹல்லேலூயா மரமாக மாறத்தக்கதாக ஹல்லேலூயா அந்த அபிஷேக அக்னி ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வாஞ்சையோடு விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அந்த பரலோகத்தின் ஆண்டவரே கனி நிறைந்த அபிஷேக வல்லமை ஹல்லேலூயா அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. ரிகாபா லா சந்தனா தூரபா லிபோ ரிபா லபா ரபா தரபா ஓ ரபா கபா 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 லபா ரபா லபா ரபா ரபா லபா கபா கபா. கேளுங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உண்மையில் இருந்த அந்த அபிஷேக வல்லமை என் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. லபா கபு கவுத்து நக்க தேரேக்க தரபா கதரபா. நீர் விரும்புகிற சுபாவம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய சாயல் எனக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாமிசம் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் மாமிசத்தை அழித்து ஆண்டவரே கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஹல்லேலூயா உமக்குள் இருந்த அந்த அபிஷேக வல்லமை அந்த அக்னியின் வல்லமை அந்த கனி நிறைந்த வல்லமை அந்த சாட்சியின் வல்லமை எனக்குள்ளே வெளிப்படத்தக்கதான அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேலே அளவில்லாமல் அந்த அக்னியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்பொழுதும் ஆண்டவரே ஹல்லேலூயா நான் என் குடும்பத்திலே மாற வேண்டும். என் சபையிலே நான் ஒரு கனி நிறைந்த மகனாக மகனாக இருக்கத்தக்கதான சுபாவம் எனக்குள்ளே வெளிப்படத்தக்கதாக கர்த்தாவே என் கண்களில் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. என் கரங்களில் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா உச்சந்தலைந்து உள்ளங்காலு வரை என் சரீரத்தின் அவயங்களுக்குள்ளே உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும் சொல்லி ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே அந்த அபிஷேக அக்னி இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற கனியை கொடுக்கத்தக்கதாக மரமாக நீங்க மாறத்தக்கதாக வல்லமை ரீபோ லபோ ஷிவி லபா லபா ரபா கபா 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 ஓ ரபா லபா ரபா லபா கபா லபா ரபா லபா தீரபா ஓ ஷபா லபா ரபா கபா லபா ரபா லபோத ரபா. உங்கள் பார்வையிலே உங்கள் பேச்சிலே உங்கள் உடைகளிலே உங்கள் நடைகளிலே உங்கள் சாட்சியில வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஆவிக்குரிய அனுபவத்திலே ஒரு மாறுதலை தரத்தக்கதாக ஒரு சாட்சியின் சுபாவம் வெளிப்படத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேக அக்னி உங்கள் மேல ஊற்றப்பட்டதற்காக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவ
தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆலயிலே தேவனை துக்கப்படுத்த மாட்டாதபடிக்கு இப்பொழுது தீர்மானத்தோடு அந்த அபிஷேகத்தினால லீவா லப கப 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 லபதரமா லபரன சந்தனதுரப லப கபக்கது நமோதரமா உற்சாகமுள்ளாவினாலே என்னை நிரப்புன்னு தாவீது பக்தன் கேட்டாரே அப்படியா இந்த நாளில் கனி நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதாக உமேலிருந்த அந்த அபிஷேக வல்லமை அந்த அக்னியின் வல்லமை என்னை நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆலய வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் உமை பார்க்க வேண்டும் என்னிலிருந்து உம்முடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே அதற்கு இந்த நாளிலும் என்னை நிரப்பினரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் விரும்பி கேட்டதை இந்த நாளிலும் நீர் அளவில்லாமல் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் என்னோடு இணைந்து நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 138 கோடிக்கு மேலாக இருக்கிற ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக செபிக்கப் போகிறோம் வலதுகரத்தை உயர்த்தி தகப்பனே எங்களை ரட்சித்தீரே உம்முடையவர்களாய் மாற்றினீரே உம்முடைய ஜனமாய் எங்களை ஏற்றுக்கொண்டீரே உம்முடைய செல்ல குமாரனாக குமாரத்தியாக என்னையும் அணிந்து கொண்டீரே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாக்களையும் 138 கோடி ஜனத்தின் மேலும் உம்முடைய ரட்சிக்கிற கரம் இறங்கட்டும் சொல்லி கேளுங்க அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்முடைய ஒருமனப்பாட்டின் செபத்திற்கு கர்த்தர் இந்த நாளில் மிகுந்த பலனை தரத்தக்கதாக அவருடைய வலது கரம் அவருடைய ரட்சிக்கிற வலது கரம் ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் மேல் அமர வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு சேபாக்கினி அல்லேலூயா ஒரு விண்ணப்பத்தின் வேண்டுதலின் ஆண்டவரே சத்தத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிறார் அல்லவா அல்லேலூயா அவரோடு இணைத்துக் கொள்ளுங்க இணைந்து கொள்ளுங்க கர்த்தருடைய வல்லமை அல்லேலூயா இப்பொழுதே ஒரு சேபாக்கினியை அல்லேலூயா உங்கள் மேல ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே எங்கள் இந்திய தேசத்தில் அந்த ரட்சிப்பு கடந்து வரும்படியாக கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிக்கிற கரம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆல்லேலூயா எங்கள் தேசத்தின் குற்றங்களை குறைகளை எங்கள் பாவ மீறுதல்களை அக்கிரம காரியங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக ஆல்லேலூயா இத்தனை கோடி ஜனத்தின் மேலும் நான் வசிக்கும் பொழுது என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே நம்மளை மீட்டு கொண்டாரே நமக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து அவரோடு இருக்கும்படி ஆல்லேலூயா அவருடைய செல்ல குமாரனாக குமாரத்தியாக மாற்றினாரே நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் அல்லவா என்னை ரட்சித்த தேவன் தாமே எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் என் தேவனாகிய கர்த்தனை ரட்சிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா ஆல்லேலூயா குற்றங்களை மன்னிங்க குறைகளை மன்னிங்க மீறுதல்களை மன்னிங்க பாவ சிந்தனை காரியங்களை மன்னிங்கப்பா உம்மை விட்டு தூரப்பான காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே உம்மை தேடாத இருந்த நாட்களை கிருபையாய் நினைத்து மன்னிங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல உம்முடைய ரட்சிக்கிற கரமப்பா இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா அல்லேலூயா தேவ கிருபையின் வல்லமை நம் தேசத்தின் மேலே ஜனத்தின் மேலே அளவில்லாமல் ஊற்றப்படுகிற தயவுக்காக அல்லேலூயா அல்லேலூயா ஓ ஷலம நிமோ ரியாந்தர கதுனிமி லிபோதர பல பக்க 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 பக்கதரா ரே போதரா சந்தனா தீர போத நமதரபா உம்முடைய ரட்சிக்கிற கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களை ரட்சித்து காத்ததற்காக ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் எல்லா விக்கிரக வல்லமைகள் எல்லா ஆலலி அந்தகார ஆவின் கிரியைகள் ஆலலி இயேசுவின் நாமத்தினாலே ஆலலி அப்படியே கடிந்து கொண்டு செவமண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே எங்கள் இந்திய தேசத்தை விட்டு எல்லா இருளின் ஆதிக்கங்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆலலி சர்வ வல்லமையில தேவனுடைய நாமத்தினாலே அவைகளை கொட்டிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ரட்சிப்பை தடை செய்கிற ஆவின் வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ரட்சிப்பு எங்கள் இந்திய தேசத்திற்கும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்
ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகவில்லை என்றவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிக்கிற அன்பின் கரம் எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும், இந்த நேரத்தில் பிறந்த குழந்தையை கூட நீங்க ரட்சித்து காப்பாற்றியருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே இப்பொழுது காணப்படுகிற இந்த வாதியின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனதோடு செபித்த இந்த செபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் தேசத்திலும் சபைகளிலும் எங்கள் குடும்பத்திலும் நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டீரே, உமக்கு ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாம் எல்லோரும் எழுமி நின்று ஓ கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நாம் ஹல்லேலூயா ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை. ஏனென்றால் ஓ பரலோகமே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் ஹல்லேலூயா 24 மூப்பர்களும் ஓ கேருபீன்களும் சேராபீன்களும் ஓ ஹல்லேலூயா பரலோக ஓ தேவ சமூகத்தில் நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. ஓ அந்த கர்த்தரை நோக்கி பார்த்தபடியே நம்ம பாடப்போகிறோம். உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதான் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஜீசஸ் உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிற தேவன். எனவே இந்த மாலை வேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதான இந்த வேளையில் ஓ இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர், ஓ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறவர் பாடுவோமா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ உம்மை துதிப்பதான் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உணர்ந்து பாடுங்கள், நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தரை போல ஓ ஹல்லேலூயா வேறு தெய்வம் இல்லை. அவரை போல உங்களை நேசிக்க, ஓ இயேசுவை போல மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த ஓ இயேசுவை போல சொல்லுவோமா.
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதிக்கிறோம். மீண்டுமாய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் எல்லோரும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதான் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. மீண்டுமாய் துதிக்கிறோ கரங்களை உயர்த்தி துதிக்கிறோ பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். கூடி இயேசு ராஜாவை துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அப்படியே கரங்களை உயர்த்தி பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். இன்னும் ஒரு முறை பரலோகமே உம்மை துதிப்பதால் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இந்த ஆலயத்தில் உம் சரீரம் ஹல்லேலூயா உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரிவர பலபதரபா ஊஷபதர மகதர கதர கதுரகதுரபா ஓரி பரபதர மகபதர பாவியில நிரம்பி ஓ அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்போமா. ஓரி பல மகபதர கதர கதுரா ஓரி மகதுரி கதர கதர பௌதரபா ஓரி மகதல கந்தர மகதுர பாதரபா ஓ ஷபக பகபதுட மகந்துரோ ஓரி கள்ள மகதுரி மிக்கர கதர கந்தரபா ஓரி மர பதர மகபதல மகபா ஓரி பரி பபா பபா பாமா ஓஷபரி கலவ கதுரி கந்தரா ஓரியல மகதுரி மிக்கபபபபபமா ஓரி வர கதுரி கந்தரங் கதரா கதுரிமி ரிமதரா கதுரி விதர மதர வகர வாதல மகதுரு
ஊரி மாகதுரி மீகததர மதுரபா ஊஷபாகபதுர பௌதர மகந்துரு ரிகல மகதுரி மீகதர பௌதர மகந்துரு ரிபீதர மகதுரி மீகர மகந்தர மௌதர மகந்துர ஊஷபாகபாதர அங்கர கதுரி ஹந்தர மௌதட மகந்துரி ரிபீதர தூர மாகதுரி மீகதர மௌஹல ஹந்துரி விகரம ப்ரீ கரங்கள உயர்த்தி ஆராதனை சொல்லுங்க ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அசைத்து எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரபதரஹதரால் என்பளனே சொல்லுங்க என் கோட்டையே ஆராதனை உமக்கே மீண்டும் ஒரு முறை என்பளனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் புகழிடமே ஆராதனை உமக்கே எங்கள் மறைவிடமே புகழிடமே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லேலூயா 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 மீண்டும் ஒரு முறை ஆலேலூயா 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 ஓ ரபாதராதரா ஓரிமாரமாகதரால் ஓஷபாரமாகதுரீகதராதராகதூர் ஓரிமாகபாதராகதுரி மீகதரால் ஓரி வரபாதராங்கரால் ஓரிக்கள மகதுரி மிக்கந்தர பௌதர மகதுரிமே ஓரி மீகபதுர மகதுரி மிக்கந்தரால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ க்ளோரி 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 உமக்கு மகிமை மகிமை ரிமலகதுரி மிக்கரபதரபா ஓமுடைய நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஓ இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஓ உம்முடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறபடியால் உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனி நிரப்பி இருக்கிறபடியினால் சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் உம்முடைய கிருபை ஒன்றே வெளிப்படட்டும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை ஆளுகை செய்யட்டும் இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக சோத்திரம் பரலோகம் பேசட்டும் பரலோக சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கட்டும் ஓ பரலோக ஓ தேவ ஹல்லேலூயா பிரசன்னம் ஆண்டவரே எங்களை முற்றிலும் முழுவதும் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும்
ஆண்டவரே, இந்த வழிபடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு அக்கினியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆற்றவும் தேற்றவும் திடப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் ஊன்ற கட்டவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் உதவி செய்யட்டும். மாலை வேளையிலும் கர்த்தருடைய தாசனை நீர் ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துவீராக. தேவ கிருபை வெளிப்படுவதாக, தேவ சமூகம் பிரசன்னம் ஒன்றே ஆளுகை செய்வதாக. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலுக்கு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோடு கூட இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான சகோதரர் அக்கினி ஜெயசுதாஸ் அவர்களும் கொண்டு வருவார்கள். எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் பிரைஸ் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தைக்காய், வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற பலன் பலன் ஆசீர்வாதத்துக்காய் நீங்கள் தாகத்தோடு தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு உங்களுடைய செவியை திறந்து வைத்திருக்கிறீர்கள், இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாஞ்சைக்கும் விருப்பத்துக்கு தக்க நன்மையை இன்றைக்கு தருவாராக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உன்னத பாட்டு 2:1 நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு லீலியுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையை நாற்றம் அடித்த நிலையிலிருந்து நறுமணம் கமல தக்கதான ரீதிக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்காய் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் வாழ்க்கையை கசப்பான அனுபவத்திலிருந்து இனிமையான அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்காய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காய், தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்குவதற்காய் உங்களையும் உங்கள் குடும்பத்தை வேலையை ஊழியங்களை விசேஷமாய் வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்க நாம் ஜீபிப்போமா. பரிசுத்த பிதாவே, மே துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல மாலை பொழுதிலே, இந்த வேதபாட வகுப்பிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழக்கமாய் பல ஆண்டுகள் வேதத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே யோவான் 5:39 அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் மாறி குணசாலிகளாக நாங்கள் ஜொலிப்பதன் மூலமாய் நீதிமொழிகள் 31:10 வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு பேசும். வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்தாவிகளை கட்டுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஒரு வேத வசனத்தை வாசிப்போமா. ஓசியா 14:5 ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பணியாய் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அதிலே 2 லீலி புஷ்பத்தை போல மலருவான். நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்ய, நம்முடைய வாழ்க்கையை வளரச் செய்ய ஆங்கிலத்திலே They will grow என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்திலே. He shall grow like a lily. Yeah. And தமிழில் மலருவான். மலரச் செய்கிறவர் வளரச் செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மலரச் செய்கிறவர் வளரச் செய்கிறவர். லீலி புஷ்பத்தை போல மலருவான். எனக்கு அன்பானவர்களே, மனுடைய வாழ்க்கை பாவத்தினாலே நாறிக்கொண்டிருக்கிறது. பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நார பண்ணுறது போல, ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்ற ஒருவனை சொற்ப மதியீனம் அப்படி செய்யும் என்று வேதம் சொல்கிறது. நாறி கிடந்த என் நாற்றத்தை நீக்கினதும் உம்முடைய கிருபை என்று பாடல் உண்டு அல்லவா.
சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் தூக்கி எடுத்து நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாட்டினார் என்று பாடுகிறோம் அல்லவா. ஆகையால் லீலி புஷ்பம் என்று சொல்லும் பட்சத்திலே தானே புஷ்பங்களிலே இது தலை சிறந்த புஷ்பம் என்றால் மிகையாகாது. ரோஜா புஷ்பத்திற்கு ஒரு 4 அடி ரேடியஸில் தான் வாசனை வீசும் என்று சொல்கிறார். லீலி புஷ்பமும் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாசனை வீசுமாம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் வாசனை வீசத்தக்கதான ரீதியிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ரீதியிலே கர்த்தர் மாற்றி அமைத்தார். இனிமேல் அந்த எல்லையை தேவன் விரிவாக்கப் போகிறார் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய கூடாரத்தின் இடத்தையெல்லாம் விசாலமாக்குவதற்கு ஏசாயா 54:2 அடிப்படையிலே வாசஸ்தலங்கள் தெரிகளை விரிவாக்குவதற்கு முளைகளை உறுதிப்படுத்துவதற்கு கயிறுகளை நீளமாக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1:4 அன்றைக்கு யாபேசின் எல்லையை விரிவாக்க அதற்காக அவர் ஜெபிக்கிறார். கர்த்துடைய கரம் அவரோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது, என்னை ஆசீர்வதியும் என்றெல்லாம் இப்படி ஜபங்களால் வேதம் நிறைந்திருக்கிறது. என கண்மானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஜபத்துக்கு தேவன் இது காரணம் நல்ல பதிலை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் விசேஷ விதமான பதிலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஜபத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருப்போமா? ஆக நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒரு வாசனை குடுவையாய், ஒரு பரிமளத்தை தைலச் செண்டாய், அந்த உத்தம தைலம் நிறைந்த வெள்ளைக்கல் பரணி போல மாற்ற விரும்புகிறார். வாசனை என்று சொல்லும் பட்சத்திலே மற்றவர்களை வசீகரிக்க தன்மை உள்ளது. மற்றவர்கள் முகர்ந்து பார்த்து இன்பம் கொள்ளத்தக்க ரீதியிலே வாசனை மக்களை எல்லாம் பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் சொன்னது போல மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தை நிமித்தம் நாட்ட முடித்து இருக்கிறது. பாருங்கள் ஏசாயா 1:7 ஏசாயா 5:7 நாம் பார்க்கும் பட்சத்திலே, பிறகு ஆதியாகமம் 34:30 அடிப்படையிலே, பிறகு அதோடு 2 Samuel 16:21 ஆதியாகமம் 34:30 அப்பொழுது யாக்கோபு சிமியோனியும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை களங்க பண்ணினீர்கள். வாசனை கெடுக்கப்படுகிறதுனாலே கலக்கம் வருகிறது, துக்கம் வருகிறது, தேவையில்லாத பிரச்சனை வருகிறது. பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் போது லேவியின் சிமியோனையும் அவர் சபிக்கிறார். அதே 49 நாம் பார்க்க முடியும். ஏன் சபிக்கிறார் என்றால் பிள்ளைகளை தகப்பன் போய் சபிப்பதா? அப்படி என்றால் தீனால் விஷயத்திலே யாக்கோபின் வாசனை பேர் கெட்டு போய்விட்டது. பேர் வெற்ற மனிதன், ஜபவீரன், தீர்க்கதரிசி, அன்றைக்கு இருந்த உலகத்திலே நச்சீரோடு வாழ்ந்தவன் யாக்கோபு. ஆனால் இந்த தீனாள் தன் பாட்டுக்கு வெளியே ஊர் சுற்றி கொண்டிருந்ததினாலே அவள் மானபங்கப்படுத்தப்பட்டு அவள் வாழ்க்கையே கேவலமாக மாறிவிட்டது. இதை அறிந்த அவளுடைய சகோதரர்கள் சென்று போய் சீகேமின் ஆண் பிள்ளைகள்லாம் வெட்டி சாய்த்த வேளையிலே அவர்கள் யாக்கோபின் பிள்ளைகள் சொன்னதுக்கெல்லாம் உடன்பட்டார்கள். விருத்த சேதனத்தை எல்லாம் செய்தார்கள். அவளை திருமணம் முடித்து கொள்ளுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் திடீரென்று இவர்கள் போய் எல்லாரையும் கொலை செய்தனாலே யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. என் வாசனை கெடுத்து விட்டீர்களே
இந்த விஷயத்துல தகப்பன் தன்னுடைய பொறுப்பை கொஞ்சம் நிறைவேற்றாமல் போய்விட்டாரோ இன்றைக்கும் உலகத்துல அப்படித்தான். சில வேளைகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ரீதியிலே வளர்க்காததன் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடுகிறது. ஆம், நீங்கள் என் வாசனை கடித்தீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, விசேஷமாக பிள்ளைகள் வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மையை தேவன் கட்டிட விரும்புகிறார். இதோடு இதற்கொத்த ஒரு வசனம் 2 Samuel 16:21 பார்க்கும் பட்சத்திலே அப்சலோமின் மூலமாக அந்த வசனத்தை வாசிக்க ஏற்போமா? அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டுகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைக்கும் பழக்கும் என்றான். யாக்கோபின் வாசனை கெடுகிறது, இஸ்ரவேலின் வாசனை கெடுகிறது. அவன் பேர், அவனுடைய சீர், அவனுடைய குடும்பம், மரியாதை எல்லாம் கொஞ்சம் காற்றில் பறக்கிறது போல இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்கள் பெயரையும் பெருமைப்படுத்தி செப்பனியா 3:20 கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உங்களை சிறந்து விளங்கும்படி செய்கிறார், செய்ய விரும்புகிறார். எரேமியா 33:9 நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறதுனாலே அவருக்கு புகழ்ச்சி, மகிமை, கீர்த்தி. கர்த்தருக்கும் புகழ்ச்சி, மகிமை, கீர்த்தி, நமக்கு நன்மை செய்வதனால் நமக்கும் நற்பெயர். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்து கொண்டிருக்கிறதுனாலே கிறிஸ்தவள் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நீதிமான், மனவாட்டி, பரிசுத்தவான் என்ற பெயர் கேட்டபடி நாம் வாழும் பட்சத்திலே தானே நம்முடைய கீர்த்தி, நம்முடைய பேர், நம்முடைய புகழ்ச்சி பாரெங்கும் பரவ வாய்ப்புண்டு. எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. சங்கீதம் ஆறாவது வசனத்தில் இதன் அடிப்படையிலே தாவீது கண்ணீரை கொட்டி தலையணையெல்லாம் படுக்கையெல்லாம் கண்ணீரால் நினைக்கிறான். ஒரு வாலிப மகள் கல்லூரிக்கு போன நேரத்திலே தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து தேவையில்லாத பாவத்தில் சிக்கி மாட்டி அதனால் ஜெயிக்கப்பட்டவளாய் தாயினிடத்தில் ஓடி வந்து, அம்மா, ஒரே மகள், நான் வீட்டை விட்டு என் இஷ்டப்படி நான் போய் வாழப்போகிறேன். தாயோ கதறுகிறாள், மகளே, உன்னை நம்பித்தானே நான் வாழ்கிறேன், என்னுடைய உழைப்பையெல்லாம் உனக்காகவே செலவழித்து, பணத்தை செலவழித்து படிக்க வைத்து ஆளாக்கினேன், இதுதானா எனக்கு கிடைத்த பலன் உன் மூலமாக என்று கதற. சட்டை செய்யவே இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் உறவு பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் அத்துமீறி போய்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பெற்றோர் பிள்ளைகள் நடுவே இருக்கிற உறவு, கணவன் மனைவி நடுவே இருக்கிற உறவு, உடன்பொறுப்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம், நேசம், பிணைப்பெல்லாம் இன்னும் நெருக்கமாக தேவனால் ஊன்ற கட்டப்படுவதற்காக தேவன் உறுதுணை செய்ய விரும்புகிறார். அதற்கான ஆசீர்வாதம் இன்றைக்கு கட்டாயம் உங்கள் மேல் வரும். ஆம், ஆனால் இந்த தாய்க்கோ பக்தியுள்ள தாய் அல்லவா? அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. மகளே, நீ வீட்டை விட்டு போகிறாய், நான் ஒன்று சொல்ல முடியவில்லை, என்னுடைய கெஞ்சுதலுக்கு நீ செவி மடித்து விட்டாய், இப்பொழுது ஒரு விளக்கை நான் ஏற்றுகிறேன், நீ வருகிற வரைக்கும் இது அணையாமல் பார்த்து கொள்வேன், உன் கண்ணு முன்னாடி என் வீட்டு கதவை திறந்து வைக்கிறேன், அதை நான் மூடவே மாட்டேன், நீ எப்பொழுது வருகிறாயோ
வா உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று அன்று முதல் உணவை வெறுத்தவளாய் மறுத்தவளாய் உறக்கத்தை கொஞ்சம் தூர ஒதுக்கின ரீதியிலே இந்த தாய் கண்ணீரோடு கதற 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 அந்த வாலிப மகள் குடும்ப பெயரையெல்லாம் கெடுத்து போட்டவளாய் பார்க்கிறவள்ளாரும் இந்த தாய் குடும்பத்தை பார்க்கிறவள்ளாரும் உடைய மகள் அங்கு இருக்கிறாள் அங்கு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் சொல்ல தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் இன்னும் ஆராய் ஓட அந்த தாய் போய்கொண்டிருந்த ஒரு சபை மேய்ப்பர் இடத்துல போய் ஐயா என்னுடைய மகள் நிலை இப்படி என்ன செய்வது தெரியவில்லை என்று பகிர்ந்து கொள்ள நல்ல தேவ மனிதர் அல்லவா மகளை கவலைப்படாதே அம்மா செவிப்போம் ஒரு சுவரட்டியை அடித்து அங்கங்கு ஒட்ட வைப்போம் ஜனங்கள் கூடுகிற இடங்களிலே ஒருவேளை மகள் பார்க்க நேரிடலாம் தேவன் கிரியை செய்வார் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஒருமனப்பட்டு சபையாக ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே நாள் ஒன்று வந்தது ஒரு விடுவு காலம் ஒரு நல்ல காலம் ஒரு வசந்த காலம் அந்த லீலி புஷ்பம் மலருகிற நேரம் நாட்டம் முடித்த அவள் வாழ்க்கை நறுமணம் கமிழத்தக்கதான ரீதியிலே லீலி புஷ்பமாய் அவள் மாறப்போகிறாள் ஓடி வந்து எங்கேயோ அந்த சுவரிட்டியை படித்தவளாய் ஓடி வந்து தாய் பாதத்தில் விட அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த துரோகி தேவனுக்கு பிரியமாய் நான் நடப்பேன் என்று தாயினுடைய காலை பிடித்து கண்ணீரை கொட்ட அவள் வாழ்க்கை அன்று முதல் மலர்ந்து ஊழியக்காரியாய் மாறி அநேகருக்கு இயேசு நாமத்தை பிரபல்யப்படுத்துகிறவளாய் மாறிவிட்டாள் ஆம் உன்னத பாட்டு ஒன்று மூன்றாவது வசனத்திலே அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அல்லவா இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது பாடும்போது உயர்த்தும் போது எசேக்கியேல் 39:26 வசனத்தின் அடிப்படையிலே அவருடைய நாமத்துக்காய் பரிசுத்த நாமத்துக்காய் அவர் வைராக்கியமாயிருக்கிறார் வைராக்கியமாயிருக்கிறார் நீங்களும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் இருந்தால் ஏசாயா 9:7 சேனை கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கு எதைத்தான் செய்யாது சகரியா 8:2 சியோன் ஆகிய உங்களை உங்களுக்காக ஆண்டவர் மகா உக்கர வைராக்கியம் கொண்டு கடும் வைராக்கியம் கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ லார்ட் ஆக அப்சலோன் மூலமாக தாவீதினுடைய குடும்ப வாசனை கெட்டு போய் கொண்டிருக்கிறது பாருங்க என்ன செய்வதுன்னு தெரியவில்லை இந்த அப்சலோ தகப்பனுக்கு விரோதமாக எழும்பிவிட்டான் ராஜ்யபாரத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டுமென்று 50 ரதங்களை சேர்த்து கொண்டு ஆட்களை சேர்த்து கொண்டு அகிதாப்பேலினுடைய துர் ஆலோசனைப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் தாவீது தேவனுக்கேற்ற இருதயத்தை உடையவன் தவறு செய்தாலும் பலவீனத்தினுடைய கயிற்றினால் இழுக்கப்பட்டு போனாலும் என்ன செய்வான் என்றால் போய் தேவனுடைய கரத்துளை விழுந்து விடுவான் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு முறையிடுவான் மன்னிப்பு கேட்பதற்கு உடனே தன்னுடைய இருதயத்தை சாய்த்து விடுவான் தேவ பிள்ளையே உம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வேலை ஸ்தலங்களிலே ஏன் ஊழியங்களிலே கூட இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் சந்தித்த போராட்டத்துக்கு ஒத்த நிலையிலே இல்லாமல் இருந்தாலும் கூட சொற்பம் அல்லது கொஞ்சம்
காணப்பட்டால் தாண்டவம் ஆடினால் இன்றைக்கு கர்த்தர் லீலி புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கையை மலர் அவர் துணை புரிவார். ஆ எரேமியா 48:11 வசனத்துல நாம் பார்க்கும்போது ஜெரேமியா 48:11 மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாமலும் அதில் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. மோவாப் சபிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவள் அல்லவா? மோவாப் மெத்த பெருமைக்காரன் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. மோவாபியர்களுக்கு மிஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே போராட்டம். மோவாபியர் அம்மோனியர் எல்லாம் சேயிர் தேசத்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ மனிதன் யோசபாத்துக்கு விரோதமாக வந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் அதனுடைய வாசனை வேறுபடவில்லை என்று எழுதியிருக்கிறதே. ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படவில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் நம்மை வேறு மனிதர்களாய் மாற்றி, வேறு ஆவியை பெற்றவர்களாய் மாற்றி, ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படுகிறது என்றால் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஜீவன் ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறுகிறது. தொடர்ந்து பரிசுத்தத்திலே முன்னேறி கொண்டிருப்பதற்கு, நீதியிலே வளர்வதற்கு பிரயத்தனம் எடுக்காமல் ஒரே நிலையில் இருப்பது. இப்படி நான் கொஞ்சம் ஓமிக்கிறேன். ஆனால் அந்த மோவாபிய இனத்தை சேர்ந்த ரூத் என்ற மகள் கர்த்துடைய செட்டின் கீழே அவள் அடைக்கலமாக ஓடி வருகிறாள். நிறைவான பலன் அவளுக்கு கிடைக்கிறது. ஆம், உபாகம் 23:5 வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பினாலே சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றிவிடுகிறார். என கரிமையானவர்களே, இயேசப்பா மேல வைத்த அன்பு 1 Corinthians 16:22 வசனத்திலே இயேசுவிடத்திலே அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், ஆனால் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இயேசப்பா மேல வைத்திருக்கிற அன்பை இன்னும் இன்று முதல் அதிகரிப்பதற்கு ரோமர் 5:5 மேலும் நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊட்டப்படுவதற்கு நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவோமா, திறப்போமா? அப்படி ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படையிலே தான் உங்கள் வாழ்வு மலர்வதற்கு அந்த அன்புதான் அதிகமான உறுதினை செய்யும் என்றால் மிகை ஆகாது. நியாயாதிபதிகள் 5 அவிடத்தில் அன்புகிறர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 63:9 அன்பின் மத்த பரிதாபத்தை நம்மை ரட்சிக்கிறார். அவிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவன அன்பு உகிறவன் அவரால் அறியப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. என கருமையானவர்களே, இயேசுவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு உங்களை நெருக்க ஏவ ஏவ 2 Corinthians 5:14 வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்காய் பற்றி எறிவதற்கு அந்த அன்பு நேசத்தளல் உங்களுக்கு உறுதினை செய்யும் என்றால் மிகையாகாது. ஆம், மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த நட்பெயர் கெடுகிறதுனாலே மனிதனுடைய வாழ்க்கை பாவத்தினாலே துர்வாசனை வீசுகிறதுனாலே உலகத்தில் என்ன நடக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி சிதைக்கப்படுகிறது என்றால் ஏசாயா 5:25 வசனம், ஏசாயா 34:3 வசனத்திலும் கூட, ஏசாயா 5:25
ஏசாயா 34:3 வாசிப்போமா? ஏசாயா 5:25. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதியிலே குப்பை போல தக்கதாயும் பிணங்கள் நடுவீதியிலே குப்பை போல தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. பிணங்கள் பிணங்கள் அப்படியே வீதியிலே குட்டப்பட்டு கிடக்கிறது. இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம் அல்லவா இந்த வைரஸின் மூலமாக. ஏசாயா 34:3 கூட அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்களில் கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள் அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும் அவர்கள் பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும் அவருடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். பிரேதங்கள் நாற்றம் அடிக்கிறது. ஒரு பக்கம் பாவத்தினாலே நாற்றம் மனிதனுடைய இருதயத்திலே இருந்துதான் எல்லா விதமான அசுத்த பாவங்கள்லாம் வெளிவருகிறது. பாருங்கள், நாற்றம் அடித்த இடம். சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் அவர் தூக்கெடுத்தார். அந்த அடியை பாடுவோமா? சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த எண்ணெய் தூக்கெடுத்தார். சேறு இரண்டு பேதுரு 2:22 கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளுகிறது போல. ஆம், லூக்கா 15:11 கூட பன்றிகளோடு பன்றியாய் இளையகுமாரன் போய் தவிடு கூட கெடுக்காதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் 15:17 புத்தி தெளிந்தது, தகப்பன் வீட்டுக்கு ஓடி வருகிறான். ஆம், சேரு. சங்கீத 69:2 ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. சேரு, பாவ சேரு. சங்கீதம் 40:1-2 உலையான சேரு. சேரெல்லாம் பாவத்தை குறிக்கிறது. பன்றிகள் சேற்றில் பொருளுகிறது போல் இன்றைக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் நமக்கொருவர் இருக்கிறார், அவர் நம்மை உளமாற நேசிக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சேற்றிலே பாவம் என்னும் சேற்றிலே பன்றியை போல உழண்டு கொண்டு இருந்தாலும் தன்னுடைய உமிழ் நீரினால் ஒரு சேரை உண்டாக்குகிறார். ஏன்? நம்முடைய ஆவிக்குரிய பார்வை பிரகாசிப்பிக்கப்பட, அன்றைக்கு முகக்கண்கள் திறக்கப்படுவதற்கு சேற்றை உமிழ் நீரை துப்பி சேற்றை உண்டாக்கி கண்களை பூசி போய் சீலவம் குளத்துலே கழுவு அப்படியே செய்தான், கண் திறக்கப்பட்டது. அன்பானவர்களே, இயேசுவை போல நாம் பார்க்க நம்முடைய கண்கள் பிரகாசிப்பிக்கப்படுவதாக. இயேசுவே உம்முடைய கண்ணை போல என் கண்ணை மாற்றும், உம்முடைய நாவை போல என் நாவை மாற்றும்.
உம்முடைய கரங்களைப் போல, உம்முடைய கால்களைப் போல, உம்முடைய அங்க அவயங்களைப் போல, உம்முடைய ஆத்மா ஆவியைப் போல, உம்முடைய சாயலைப் போல என்னை மாற்றும் என்று கெஞ்சினால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆம், பாவ சகதியிலிருந்து நம்மை தூக்கெடுத்து லீலி புஷ்பத்தை போல வாசனை வீசத்தக்கதன் ரீதியிலே நம்முடைய வாழ்க்கை நறுமணம் கமலை செய்ய அன்றைக்கு ஏசாயா 56 உமிழ்நீர் இருக்கும் முகத்தை மறைக்கவில்லையே, அடிக்கிறவளுக்கு முதுகு ஒப்பு கொடுத்தார். ஏன் உமிழ்நீர் இருக்கும் முகத்தை மறைக்கவில்லை? பாவிகளுடைய உமிழ்நீர் பரிசுத்தருடைய முகத்திலே வடிந்தது, ரத்தம் வடிந்தது. ஏன்? அந்த சகதியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே சீயோலே நம்மை வைக்கத்தான். ஆம் என கரிமானவில்லை. யோபு 8:11, யோபு 8:11, சேரில்லாமல் நாணல் முளைக்குமோ என்று ஒரு வாக்கு. சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். மோசே நாணல் பெட்டியிலே தான் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாணல் காற்றினால் அசையும். ஆனால் இந்த சீமோன் ஆகிய நாணல் கேபாவாக மாறி வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற வேண்டும். அதற்குத்தான் அன்றைக்கு இயேசப்பாவினுடைய முகத்திலே உமிழ்நீர் வடிந்தது. ஆம், அந்த கல்வாரி அன்பு எவ்வளவு பெரிதுமே. கால்கள் கைகளிலே ஆணிகள் பாய்ந்ததுவே, கால்கள் கைகளிலே ஆணிகள் பாய்ந்ததுவே, இத்தானை பாடுகள் உந்தானின் வாழ்வுக்காய் சொந்தமாயேற்று கொண்டார். இத்தானை பாடுகள் உந்தானின் வாழ்வுக்காய் சொந்தமாயேற்று கொண்டார். மீட்பரேசுவே கோர சிலுவை மீதினிலே குருதி வடித்தாரே, காயங்கள் அடைந்தே. மீட்பரே சுவே நாணலை போல சிறிய பிரச்சனை இருந்தாலும் ஆடி போகிற வாழ்க்கை, அசைந்து போகிற வாழ்க்கை, தடுமாறுகிற வாழ்க்கை, உறுதியாய் கற்பாறையை போல பேதுருவை போல நம்மை மாற்றி வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை கூட நீங்கள் வாஞ்சித்தால் இப்பொழுது உங்கள் மேலே இறக்க தேவன் விரும்புகிறார். கொரோனா வைரஸ் ஒரு பிரச்சனை அல்ல ஆண்டவருக்கு. ஆனால் நிழல் பட்டு, பேதுருவன் நிழல் பட்டு வியாதிகள் ஓடுகிறது என்றால் அன்றைக்கு அவர் இன்றைக்கு சென்னையின் வீதியிலே இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த பெட்டு பக்கத்திலே போனால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும் அல்லவா? சரி, ஒருவேளை ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையான ஜபங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பக்குவப்படுத்தி கொள்ள, பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு எஸ்தரை போல அன்றைக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்திருக்க வேண்டும். தருணங்களை நாம் நழுவ விட்டிருந்தால் புதிதான ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே கடந்து போக தேவன் உதவி செய்வார் என கரிமையானவர்களே. ஆம், பாவமாகிய சகதி. ரோமர் 3:13, எசேக்கியேல் 37:11-13, 14 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. மத்தேயு 23 வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. மாயக்காரர் என்று பரிசெயரை சாடுகிறார். உள்ளே அசுத்தங்களால் எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, பரிசுத்தத்திலே நிலை நிற்க முடியாதபடிக்கு தடுமாற்றம் இருக்கலாம்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு என்றைக்கு விடுவை காணும் வரும்? இந்த பிரச்சனையுடைய வேர் எப்படிப்பட்டது என்று கூட புரிந்து கொள்ளாமல் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், நெருக்கங்கள் என்று விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். எசேக்கியேல் 37:11 வாசிக்க கேட்போமா? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள், அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் வாயை திறந்து தேவையில்லாத அறிக்கையை, அவநம்பிக்கையான அறிக்கையை அவர்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய சரீரத்தில் ஆத்மாவிலே பயம், ஆவியிலே கலக்கம், சரீரத்தில் ஒரு வகையான ஜுரம், வியாதி, சோர்ந்து சோர்ந்து துவண்டு படுத்திக்கொள்வேன், என்ன செய்வேன்னு தெரியவில்லை. அப்பொழுது ஏசப்பா, மகனே, இப்பொழுது விசுவாசத்தை அறிக்கையிடு, உனக்கு தெரிந்த வாக்கு சத்தங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து சத்தமாக சொல்லு, என் ரத்தத்தை உச்சரி என்றெல்லாம் அவர் என்னை தட்டி எழுப்பினார். எபிரேயர் 13:5-6, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சொன்னேன். யோவேல் 3:10, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனமா? ஆவிக்குரிய பலவீனமா? சரீரத்துக்கு அடுத்த பலவீனமா? வியாதியா? நான் பலவான், பட்டமரம் பட்டமரம் என்று சொல்லாதிருப்பானாக என்று எழுதியிருக்கிறது. லெட் த புவர் சே ஐ எம் ரிச், லெட் த வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங். விசுவாசத்தை அறிக்கடுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தன் மேல் பிரியமாயிருந்தால் அவர்களை நமக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று விசுவாசத்தை அறிக்கெடுங்கள் பாருங்கள். ஆம், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போகிறது, நம்பிக்கையற்று போகிறோமே, அறுப்புண்டு போகிறோமே, எலும்புகள் என்று சொல்லும் பட்சத்திலே அது வலுவை பலனை குறிக்கிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். எபேசியர் 5:30 நாம் அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிறோம், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அது உலர்ந்து விட்டது, இயேசுக்காக நிற்க முடியவில்லையா? முழங்காலில் நிற்க முடியவில்லையா? திடசாட்சியாக நிற்க முடியவில்லையா? தளர்ச்சியா? கலங்க வேண்டாம். உங்கள் முழங்காலை எலியாவின் முழங்கால் போல, தானியல் முழங்காலை போல மாற்றுவார், ஜப வீரனாய் மாற்றுவார். அதற்கு உங்கள் நெற்றியில் இன்றைக்கு ஒரு அடையாளம் போட்டு ஜப அக்கினி உங்கள் மேலே இறக்க நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் உலர்ந்து போகிறோம், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது, நம்பிக்கை அற்று போய்விட்டது. நீங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், ஆனால் நமக்கோ வாடாத ஜீவல நம்பிக்கையாக இயேசு இருக்கிறார். நமக்குள் மகிமை நம்பிக்கையாக அவர் இருப்பது ரகசியம். கர்த்தரை நம்புங்கள், நிலை வரப்படுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், செழிப்பீர்கள். இந்த நம்பிக்கை நங்கூரம் இப்பொழுது உங்கள் விசுவாச கப்பல், வாழ்க்கை படகு, குடும்பமாகிய படகு, ஊழிய படகு அசையாமல் நாடினர் துறைமுகத்துக்கு போவதற்கு அதை அப்படியே கீழே பாய்ச்சுங்களேன், உறுதி பூண்டு ஜெயம் எடுங்களேன். நம்பிக்கை அற்று போய்விட்டது, அறுப்புண்டு போகிறோம். நீங்கள் அறுப்புண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் தானியேல் 9:26, உங்களுக்காக ஒருவர் அறுப்புண்டு போனார் சிலுவையிலே, மேசியா சங்கரிக்கப்படுவார், அறுப்புண்டு போவார் என்று எழுதியிருக்கிறது. ஜீவனோ தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று ஏசாயா 53. ஆம்,
கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததினாலே, ஜீவனின் பலனாக இருக்கிறதுனாலே இன்றைக்கு அந்த ஆணி கடவப்பட்ட கரம் பலமாக உங்கள் மேல் இன்றைக்கு இறங்க போகிறது, ஆசீர்வதிக்க போகிறது. சேற்றிலே விழுந்த நம்மை தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். அந்த ஜீவ ரத்தம் கொலோசியர் 1:20 வசனத்தின்படி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக. அந்த ஜீவ ரத்தத்தினாலே ஜீவ வாசனை வீச உங்கள் வாழ்க்கை வாசனை திரவியமாய் மாறுவதாக. தேங்க்யூ. ஆக எசேக்கியேல் 37:12 வசனத்தை 13 வாசித்து பார்த்தால், பிரேதக்களியை திறந்து உங்களை உயிரடை செய்வேன். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. அப்படி என்றால் போஜன பிரியனாக இருந்தால் தொண்டைக்கு கத்திவை என்று வேதம் சொல்கிறது. உபாசிக்க முடியவில்லையா? உபாசிக்க முடியவில்லையா? வயிறு புடைக்க உண்டு 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 ஜப ஜீவியத்துக்கு அது குந்தகமாக இருக்கிறதோ கலங்க வேண்டாம். உங்கள் வார்த்தை மண்டலத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து எரேமியா 15:19 நீ என் வாய் போல இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு போல நீங்கள் பேசுவீர்கள், கிருபையில் வார்த்தைகளை பேசுவீர்கள், சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள், நற்செய்தியை பறைசாற்றுவீர்கள். அதன் அடிப்படையிலே சத்தியத்தை மனதார பேசுவதன் அடிப்படையிலே மனப்பூர்வமாய் கர்த்தர் உங்களை சிநேகித்து அவருடைய அன்பின் அடிப்படையிலே உங்களுக்கான எல்லா அனுக்கிரகத்தையும் தேவன் கட்டிட வாழ்த்துகிறோம். தேவன் லீலி புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்வார், வளரச் செய்வார். பாருங்க, இந்த லீலி புஷ்பம் உன்னத பாட்டு 6:3 என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் வியாக்கியானம் அதிகம், விவரணங்கள் அதிகம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்படி என்றால் இடையறாத ஒரு ஐக்கியம், இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவம். அப்பொழுது அவர் நமக்குள்ளே உலாவுவார் அல்லது மேய்வார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்கு ஒரு மேய்ச்சல். அப்படி என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என் போஜனம் என்று இயேசு சொன்னார். அதுபோல தேவ சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்காத இடம் பிடிக்கத்தக்கதாக. அவருடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம் அல்லவா? 1 தெசலோனிக்கர் 5:16-18 எப்போது சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபமண்ணுங்கள், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இதுதான். எப்பொழுதும் துதிக்க முடிகிறதோ, இடைவிடாமல் ஜெபமண்ண முடிகிறதோ, எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ இல்லாவிட்டால் தேவன் இன்று முதல் உங்களை ஆகாய 2:19 ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகரியா 9:12 இரட்டிப்பான் நன்மையை தருவார். இன்றைக்கு அவர் தருவார். எப்ராஹிம் வாழ்க்கை அல்லது இஸ்ரவேல் வாழ்க்கை அல்லது யாக்கோபின் வாழ்க்கை, அவருடைய வாசனை கொஞ்சம் கெட்டது. பிள்ளைகளுடைய துணி கருத்தின் அடிப்படையிலே, தாவீதினுடைய குடும்பத்தில் அடித்த பொய்யலின் அடிப்படையில் அவருடைய வாசனை கெட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் துளியிடுவ செய்தார் அல்லவா? ஓசியா 4:17-5:11 விக்கரலோடு அவன் இணைந்திருக்கிறான் இப்ராஹிம் அல்ல இஸ்ரவேல். 5:11 தகாத கற்பனையை மனதார பின்பற்றுகிறார். ஆனால் இஸ்ரவேலே
நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. இஸ்ரவேலை எப்ராய் மறக்கவில்லை. ஏன்? தன் தவறை உணர்கிறான். எரேமியா 31:18-19:20 நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதற்கொண்டு அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். தன் தவறை உணர்ந்து அவன் புலம்புகிறான். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ். ஆகையா எனக்கன்பானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகந்த வாசனை, ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மை, ஒரு வேறுபட்டுதல். யாக்கோபை மறக்கவில்லை. ஏன்? ஆதியாகமம் 27:27 யாக்கோபுடைய வஸ்திரத்தின் வாசனையை ஈசாக்கு மோந்து பார்த்தார். மோந்து பார்த்துவிட்டு, என்னுடைய குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. இங்கு இரண்டு காரியம், ஒன்று வஸ்திரத்தின் வாசனை, இன்னொன்று வயல்வெளியின் வாசனை. லீலி புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கையை வாசனை வீச செய்து அநேகர் கவரப்பட்டு மடத்திலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மொண்டு கொள்ள வரப்போகிறார்கள். உலகத்துக்கே உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். ஆம், வஸ்திரத்தின் வாசனை இது எதை காட்டுகிறது என்றால், ரட்சிப்பு, துதி, நீதி, வெண்வஸ்திரம், நேசம் என்னும் ஜமக்காலம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வஸ்திரம் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிற நிலை. இன்றைக்கும் பரம ஈசாக்கு மோந்து பார்க்க விரும்புகிறார். அப்படி என்றால் முகர்ந்து பார்க்க விரும்புகிறார். வயல்வெளியின் வாசனை, வயல்வெளி எதை காட்டுகிறது என்றால், சகரியா 10:1 அவனவன் வயலிலே பயிர் உண்டாகும்படி மழையை கட்டிடுவேன். அன்றைக்கு போவாசனுடைய வயல்வெளியிலே ஒரு வாசனை. போவாஸ் என்றால் கர்த்தரின் பலன் என்று பார்க்கிறோம். தயாள குணம் படைத்தவன் வாசனை வீசுகிறான். ஆசீர்வாதமான நிலையிலே வைக்கப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை நறுமணம் கமழச் செய்தவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம் பக்கத்தில் வந்து நம்முடைய வாசனை மோர்ந்து பார்க்க விரும்புகிறார். ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையாயிருக்கும். அப்படி என்றால் இயேசுவுக்கு உகந்த வாசனையாக இருந்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு வாசனையை வீச செய்ய விரும்புகிறார். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்? சங்கீதம் 25:12-14 கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிக்கிறார். என்ன செய்வது, எங்கு போவது, வேலை இல்லையே, பணப்புரட்சியிலிருந்து விடுதலையாக வழி இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையை தரித்திரத்தில் தாண்டவம் ஆடலாம். லாரன்ஸ் என்பவர் என்ற பேருள்ளவர் ஊர் ஊராக பிச்சை எடுத்து கொண்டிருப்பது வழக்கம். ஆனால் துரத்தி விடப்பட்டார். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தெரியல. இரவிலே போய் ஒரு மரத்தடியிலே படுத்து விடுவார். வாழ்க்கை வெறுத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால், ஒரு ஊர் புறக்கணித்தால் இன்னொரு ஊருக்கு போவார். அப்படியே அந்த குறிப்பிட்ட மரத்தடியிலே வந்து படுத்து உறங்கி விடுவார். திடீரென்று மழை பெய்தது. பட்டு போயிருந்த அந்த மரம் துளிர் விட்டது. உடனே ஒரு நம்பிக்கை வந்து விட்டது.
தேவன் அந்த அபலை மனிதனுடைய இருதயத்திலே உறவாடத் தொடங்கினார் போலும். என்ன மகனே, பட்டு போயிருந்த அந்த மரம் துளிர் விட்டது, ஒரு மழையை பெய்ய பண்ணினேன். அதுபோல பட்டம் வரும் போல் இருக்கிறன் வாழ்க்கையை, நானும் துளிரிட செய்யும் என்னால் முடியும் என்னை நம்பு. ஒப்பு கொடுத்தார் செயின்ட் லாரன்ஸாய் மாறி தேவனுடைய வலிமையான பிரசன்னத்தை எப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறவர் என்ற பெயரை அவர் பெற்றார். எனக்கு அருமையானவர்களே, அடியனுடைய வாழ்க்கை கூட நாறி கிடந்த நேரம் என்னை யார் ஏற்றுக்கொண்டார்? ஊருக்கும் உலகத்திற்கும் படித்த இடங்களிலே என் வீட்டிலே கூட கடுகளும் கூட மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் நான் மாறின நேரங்கள். ஆனால் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டே தேவ பயம் என் இதயத்தை ஆட்கொள்ளத் தொடங்கினது. அதன் அடிப்படையிலே அவருடைய வழியை நான் கண்டுபிடிக்க தொடங்கினேன். எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு பயப்படுகிற இடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. நான் எந்த சபையில் உட்கார்ந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு இல்லை. எந்த வேதாகம கல்லூரிக்கும் போவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் என் வாழ்க்கையில். என்னவென்றால், 42வது வருஷம் என் ஊழியத்தில் முடிக்கிறேன். 78 தொடங்கினேன். பாருங்கள், இயேசு எவ்வளவு நல்லவர். நீங்களும் கூட ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் பேசுவார் என்றால் ஓடி வாருங்கள். உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுங்கள் அவர்களை. என்ன செய்வார் என்றால், சங்கி 128 உங்கள் பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுகள் போல மாற்றுவார். ஏசாய 61:9 வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளை மேல் இறங்கும். ஏசாய 65:23 வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளை மேல் இறங்கும். சங்கீதம் 90:16 வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும். ஆம், அள்ளிக்கொள்ளுங்கள் இந்த வாக்குத்தத்தன் வசனங்களை. ஏசாய 44:3 வசனத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும். எனக்கு அருமையானவர்களே, லீலி புஷ்பத்தை போல நீங்கள் மலருவீர்கள், மலருவீர்கள், மலருவீர்கள். அப்படி என்றால் இயேசு சாரவன் ரோஜா லீலி புஷ்பம், அவருடைய சாயல் உங்களுக்கு உருவாக அவர் நடந்தபடியே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகம், ஒரு பெரிய நபர் இந்தியாவில் கேட்டார், இந்தியா இயேசுவை பிரதிபலிக்கிற நபர்களை பார்க்க விரும்புகிறது, அப்படி கண்டால் இந்தியா சீக்கிர கிறிஸ்தவ நாடே மாறிவிடும். எனக்கு அருமையானவர்களே, எழும்புவோம் இயேசுவுக்காய். ஆம், வஸ்திரத்தின் வாசனை, வலிமையின் வாசனை, கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2:15 வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் கெட்டு பொருளுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்குள்ளே நற்கந்தமாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். இவர் ஒரு லீலி புஷ்பம். நண்பர்களே, அன்றைக்கு ரோம அரசாங்கம் கடுமையான சட்டத்திட்டங்களோடு இருந்த காலம், சீசரை தெய்வமாக வணங்க வேண்டும் என்ற தாக்கீது. ஆனால் பவுல அப்போஸ்தலன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று இறங்கிவிட்டார். களத்திலே எதை கண்டு பயப்பட வேண்டாம், தற்கால சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்காக நிற்போம். ஆம், சிலர் நினைக்கிறார்கள், நான் ஊழியத்துக்கு வர விரும்புகிறேன், என்னை யார் தாங்குவார், எனக்கு யார் வலதுகை கொடுப்பார்? ஒன்று கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:18 வசனத்திலே எப்பாப்புறத்தின் கையிலே சுகந்த வாசனையாய் நீங்கள் அனுப்பின உதவிகளை ஏற்றுக்கொண்டேன். பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் அடைகிறேன், திருப்தியாக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், பரிபூர்ணம் அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள். வேற என்ன உங்களுக்கு வேண்டும்? நண்பர்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பக்கத்திலேயே சேர்க்கிறார். உங்கள் கரத்தை அவர் பிடிக்கிறார். பாருங்கள், கலங்க வேண்டாம். அப்படி கரத்திலிருந்து வருகிற வல்லமை சுகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ஆம், ஆம். யோவான் 11:39 வசனத்திலே நாருமே
நாலு நாள் ஆயிட்டே, நாலு நாள் ஆகிவிட்டது. ஆண்டவருக்கு அழைப்பு கொடுத்தேன், வரவில்லை. முன்பெல்லாம் ஓடி வருவார், வரவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையோ, அற்புதங்களை காண முடியவில்லையோ, அதிசயங்களை பெற முடியவில்லையோ, நம்பிக்கை அட்டு போய்விட்டதோ, ஒரே சகோதரன் நம்பி இருந்தேன் இப்படி போய்விட்டார், என்ன செய்வது? கர்த்தர் நேசித்தாரே, ஏசப்பா என்று கதிகலங்கி கண்ணீரை மாலமலையை கொட்டுகிறீர்களோ. மார்த்தாள் சொல்லுகிறார், சொந்த சகோதரி தான், நாருமே நாலு நாளாகிவிட்டது. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? நாலு நாள் என்று சொல்லும் பட்சத்திலே இரண்டு பேதர் மூன்று எட்டிலே 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள், இயேசு வருகிற வரைக்கும் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு 4000 வருஷம் நாலு நாள். இயேசு வந்தார், நாரி கிடந்த நம்முடைய வாழ்க்கையை நறுமணம் கமலை செய்தது. இந்த இயேசுவுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய துடிப்புடன் எலும்புங்கள் பார்க்கலாம். வந்தார், இவள் சொல்லுகிறாள், நாருமே நாலு நாள் ஆயிட்டு. ஆனால் நம்முடைய அற்புத மூர்த்தி, கருணாமூர்த்தி இயேசப்பா அப்படி சொல்லவில்லை. பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஏன் வாழ வேணும் என்று வாழ்க்கை கசந்து இருக்கலாம், கண்ணீரே என் உணவு என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் எது வரைக்கும் இப்படி புலம்புவீர்கள்? இயேசுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லாத வரைக்கும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகர் ஏற்றுக்கொண்டால், இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டால், இயேசுவை எங்கள் வீட்டில் அழைத்தால், இயேசுவை அல்லேலூயா நீங்கள் வாஞ்சையோடு தேடினாள், ஆமேன். ஒரு அற்புதம், ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு தொடுதல் போதும். லாசர்வே வெளியே வா, இன்றைக்கு உங்களை அழைக்கிறார், வா, தண்ணீர் மேல் நடந்து வா, ஆசீர்வாதமே வா என்று இயேசப்பா கூப்பிட்டால் அது வரும். நீங்களும் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆ, எபேசியர் 5:2 சுகந்த வாசனின் காணிக்கையும் பலியுமாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார் நண்பர்களே. ஆகையால் நீங்களும் இயேசுக்கு உங்கள் இருதயத்துலே அவர் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்கள், கர்த்தவங்களே நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். நேசர் இயேசுவின் மேல் சார்ந்த ஒரு அடியே, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே, லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா, லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா, பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா, பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன், கண்ணியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே, கண்ணியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே, இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் இழுத்து கொண்டார், இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் இழுத்து கொண்டான்,
என் நேசரேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன் துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன் நேச கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன வந்திரங்க நேச கொடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன வந்திரங்க கீச்சிலி மரத்தின் கீழடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே கீச்சிலி மரத்தின் கீழடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே என் நேச இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே கீச்சிலி மரத்தின் கீழடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே ஏசாய 49:15 ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு உண்பாக இருக்கிறது தேற்றுவார் ஆட்டுவார் திடப்படுத்துவார் மலரச் செய்வார் வளரச் செய்வார் லீலி புஷ்பங்களை போல சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கு லீலி அவரை போல மாறுவீர்கள் அவரை போல அற்புதங்களை செய்வீர்கள் அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் உங்கள் பிள்ளைகள் வாழ்வை மலரச் செய்ய போகிறார் தேவையில்லாத எல்லா நாற்றம் செத்த ஈக்கள் பெருமை பொறாமை இச்சை கோபம் மற்ற பாவம் ஆகிய எல்லா விதமான செத்த ஈக்கள் எல்லாம் மாறி அவருடைய நாமத்தை இப்பொழுது நீங்க துதிக்க போகிறீர்கள் அவருடைய நாமத்தில் ஜெபிக்க போகிறீர்கள் அவருடைய நாம ஊற்றண்ட பயிலும் தைலமாக இருக்கிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான்களே இப்பொழுது அதற்குள்ளே ஓடி வந்து சுகமாய் இருப்பீர்களா உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் இப்பொழுதே துளிர்க்க போகிறது ஆமேன் ஆமேன் தம்பி சாமன்வார்கள் ஹல்லேலூயா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மலர உயர உங்கள் குடும்பத்திலே இதுவரைக்கும் நடக்காத நல்ல காரியம் நடக்க வராத நன்மைகள் வர நிறைவேறாத அதிசயங்கள் நிறைவேற உங்கள் வேலையிலே உங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஹலேல் ஒழுங்கினமா இருந்தால் ஒழுங்குபடுத்துவார் ஹல்லேலூயா யாக்கோபினுடைய பிள்ளைகள் பிறகு லேவியை செமியோனை எவ்வளவோ ஆசீர்வதித்து அந்த லேவி தான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாறினான் ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா இந்த சபையிலே ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சோத்திரம் கர்த்துடைய நாமமாகிய ஊற்றண்ட பரிமளத்தை வாசனை முகருவார்கள் நோவாவின் வழியை கர்த்தர் முகர்ந்து அவனை ஆசீர்வதித்து இனி சாபம் இருப்பது இல்லை என்றோடு சாபத்தின் கொடுக்கை உடைத்து முறித்து பாளையத்தில் உலாவின தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உலாவி தகப்பனே உம்முடைய வாசனையை நற்கந்தகமாய் ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் சத்துரு கொண்டு வருகிற எல்லாவிதமான வாசனைகளை ஆண்டவரே துரத்தத்தக்கதாக ரத்தத்தின் வல்லமையில் இருக்கிற வாசனை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில ஒவ்வொரு சிறசில இப்பொழுதே ஆண்டவரே முத்திரை போடுவீராக ஹல்லேலூயா எல்லா பலவீனத்தின் சரீரத்தின் மேலே ரத்தத்தின் வல்லமை என்ற வாசனை ஆண்டவர் ஒவ்வொரு மேல் ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்த வாசனையா ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில காணப்படுவதாக எல்லா சோர்ந்து போன உள்ளங்கள் பயந்து போன உள்ளங்கள் ஆண்டவர் நம்பிக்கை அற்று போன நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே
ஆண்டவரே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறே அந்த வாசனை பிள்ளைகளுக்கு மேலோங்க விடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya hallelujah 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 ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே புதிய பலனால் நிரப்புவீராக புதிய கிருபையால நிரப்புவீராக புதிய அபிஷேகத்தால நிரப்புவீராக பயத்தை துரத்துகிற வல்லமை hallelujah சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை இதோ பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ஒரு நற்கந்தகமாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் hallelujah hallelujah ஆண்டவரே தகப்பனே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஊழியத்தை நீர் அற்காரணமாய் ஆண்டவரே எல்லா இடத்திலேயும் ஆண்டவரே இந்த வாசனை இந்த ஊழியத்தின் வாசனை இது எல்லா எங்கிலும் வீசத்தக்கதாய் ஆண்டவரே இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த இடத்தின் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு பயந்து நடுங்கி ஓடுகிற உம்முடைய இரத்தத்தின் வல்லமையின் வாசனை ஓ ரபா கபா தீராபாலா சந்தூராபாலா கரபா ஆண்டவரே ஹalleluya இந்த ஊழியத்தின் மேல் ஆண்டவரே அபிரவிதமாய் இறங்குவதாக ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வெளிவர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலே உம்முடைய இரட்சிப்பின் வல்லமை ஓ ரபா கபா ஓ இரத்தத்தின் வல்லமை ஹalleluya நீர் கூட இருக்கிற அந்த உணர்வு ஓ ரபா சந்தூராபா இப்பொழுதே பிள்ளைகள் மத்தியிலே அபிரவிதமாய் அந்த விசுவாசத்திலே உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை இதோ பிள்ளைகளுக்கு அதிகப்படுத்தி தருவீராக தகப்பனே விசுவாசத்தை துவங்குகிற முடிக்கிற உம்முடைய கரத்தில் இந்த ஊழியத்தையும் ஓ ரபா சந்தூராபா ஓ விசுவாச பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிற தகப்பனே ஆமென் ஆண்டவரே பிள்ளைகளை மலர செய்வீராக தகப்பனே இந்த ஊழியத்தை வளர செய்வீராக தகப்பனே என் தேவனீர் அப்படியாய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya hallelujah hallelujah ஓ ஜீசஸ் 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 தேங்க்யூலா எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் எப்படி மறப்பேன் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் உருக்க இரக்கமாய் இறங்குவேன் எங்கள் நீதியை நம்பி அல்ல ஐயா எங்கள் நீதிகள் அணுக்கான கந்தை ஏசையா நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாக முருட்டு பாவமறியாத அவரை எங்களுக்காய் பாவமாக்கினீர் சிலுவையிலே உம்முடைய குமாரன் செய்த தியாகத்தை நினைத்து இந்த செய்தியிலே தங்கள் இதயத்தை இணைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டும் ஐயா உளர்ந்த நிலைகள் வறண்ட நிலைகள் பால் நில தன்மைகள் மனாந்தர அனுபவம் கடுவலி நிலைகள் எல்லாம் மாறி புஷ்பத்தை போல பூப்பார்களாக மனாந்தரமும் வறண்ட கடுவெளி எல்லாம் மாறி புஷ்பத்தை போல செழிப்பாக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது அது மிகுதியாய் செழித்து இதுவரைக்கும் செழித்தார்கள் ஆனால் இன்று முதல் அந்த மிகுதி அந்த மிகுதி மிகுதியான கிருபைகள் மிகுதியான வல்லமை வரங்கள் மிகுதியான இரக்கங்கள் மிகுதியான அனுக்கிரகங்கள் மிகுதியாய் செழித்து கர்மேல் சாரோன் லீபனோனுடைய மகிமை அலங்காரம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே தாங்குலா சோத்ரம் சோத்ரம் ஹல்லேலூயா யாக்கோபின் வாழ்க்கையிலே அடித்த புயல் ஆனால் அழுது கெஞ்சுகிறான் அழுது கெஞ்சுகிறான் அப்பா எப்பேற்பட்ட போராட்டத்திலே சிக்கி திணறி திக்குமுக்காடி வெளியே வர முடியல அவ்வளவுதான் என்று அறுப்புண்டு போறோம் நம்பிக்கை இல்ல பிரேத குழி ஆனால் அதிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து
ஒரு புது ஜீவன் இந்த ஜப சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய சரீர ஆவி ஆத்மாவுக்குள்ளே புதுபலன் ஜீவன் இறங்கட்டையா உயிர்ப்பிக்கிற வல்லமாய் கபா டமா நபா காடா என்னோடு கர்த்தர் துதிப்பீர்களா தாங்குலா ஒரு ஜப வல்லமாய் இறங்கட்டையா பின்னாணுகளை மறக்கட்டோம் முன்னாணுகளை நாடட்டோம் எதிர்காலம் நமக்கு உண்டு எதற்கும் பயப்பட மாட்டோம் அதிகாரம் எங்கள் கையிலே ஆளுவோம் தேசத்தை அப்பா நீர் எங்களுக்கு துணையா இருக்கணும் யாக்கோபே பயப்படாதே நானும் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் நீர் துணை நின்றால் போதையா அப்பா நீர் எனக்கு துணை செய்து என்னை தேட்டுகிறதை சத்துக்கள் கண்டு வெக்கப்பட அனுகூலமான ஒரு அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளம் போடும் வீடுகளை அடையாளம் போடும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலே ரத்த அடையாளம் கட்ட வர வர நம்முடைய ரத்தத்தை தவிர எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ரத்தத்தை தவிர ஹல்லேலூயா எங்களுக்கு ஏது பலன் ஏது வழி இவள் குடும்பங்களிலே இவர்கள் வாழ்க்கையிலே விசேஷ பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்த சாத்தானுடைய கோர கரங்கள் சிதைக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தா எந்த தகப்பனே நாசரே தூரிலே தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தவா You are the master builder. வாழ்க்கை கட்டி எழுப்புகிறதிலே உமக்கு நிகர் நீர்தான் யூ ஆர் த மாஸ்டர் பில்டர் கர்த்தர் வீட்டை கட்டாராகள் கட்டுக பிரயாச விருதா அல்லேலூயா அன்பெனும் கற்களாள் ஐக்கியம் எனும் கற்களாள் ஜபம் என்னும் கற்களாள் பரிசுத்தம் என்னும் கற்களாள் கனி நிறை அனுபவம் என்ற கற்களாள் இவர்கள் வீடுகளை கட்டி எழுப்பி சேசமாய் இந்த ஊழியத்துக்காய் வருகிறோம் தகப்பனே பிந்தினாதா உயிர்ப்பிக்கிற ஆவியானா அறுபண்டு கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்று கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்து கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரேத குழியிலே காணப்படுகிறது போல காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய சேனையா மாற்றினீர் ஐயா ஒரு பெரிய ஜெப சேனை உபவாச சேனை ஊழிய சேனை கர்த்தருடைய சேனை இங்கிருந்து என் தேவன் எழுப்போ அப்பா காட்டமா இந்த ஊழியம் அநேக ஊழியத்துக்கு ஒரு மாதிரியாய் மாறட்டும் சூளமத்தியார் ரெண்டு சேனைக்கு சமமாய் இருந்தது போல பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி என்றால் இந்த சபையின் அல்லேலூயா விசுவாசிகள் பத்து சேனைக்கு நூறு சேனைக்கு சமமாய் மாறட்டப்பா அதற்கு இந்த ஊழியத்தை நடத்துகிற சேனை அதிபர் உரிமின பட்டயத்தோடு இந்த ஊழியத்தை காப்பதற்காய் கண்மணி போல காப்பதற்கு நீர் நின்று கொண்டிருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் சேனை அதிபர் இந்த ஊழியத்தை காக்க நடத்த நின்று உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர் நன்றி ஐயா ஆகையால் பேய்கள் பிசாசிகள் பூதங்கள் மாயங் மந்திர தந்திரங்கள் செய்வின வேள்வி ஆகங்கள் ஆவி அல்லேலூயா விசுவாச வாழ்க்கையில எழும முடியாதபடிக்கு சோத்திர போராட்டி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் வல்லமையான ஊழியம் செய்ய முடியாது ஜெபிக்க முடியாது விவசாயி போல தானியலை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி தடுமாற்றத்தில் இருக்கிற அதற்கான அசுத்தாவிகள் வல்லடிகள் எல்லாம் அந்த பட்டய கருக்கு உட்படுத்தப்படட்டும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா அன்பு போதகர் இணைந்து நிற்கிற சேனைக்காக ஒரு நல்ல குடும்பத்தின் மேலே தேங்க்யூ ஹோலி கோஸ்ட் பவுல் போன இடத்துல எல்லாம்
அறிவின் வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருந்த. ஆமையா, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஊழியம் மகனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அறிவு களஞ்சியமா. தேங்க் யூ லார்ட். குமாரனை அறிகிற அறிவை அவர்கள் பேசுகிற சத்தியத்தின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொண்டு ஆயிரங்கள் நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாக மாற வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். வியாதி விக்கணங்களோடு யார் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் இயேசு நாமத்தில் கட்டைந்து சேஷமாய் கடைசியாக ஐயா எல்லாரும் ஒரு மனப்படுவோமா? ஒரு அரை நிமிஷம். இந்த கொரோனா வைரஸ் மருந்து இயேசுவின் ரத்தம் தான், மருந்து இயேசுவின் நாமந்தான், மருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான், மருந்து கண்ணீரின் ஜபந்தான். ஐயா நாங்கள் வசிக்கிறோம் இந்த பட்டணத்தில், ஊழியங்கள் அல்லேலூயா நடக்க முடியாதபடி, நடத்த முடியாத சபைகள் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் நடத்த முடியாதபடிக்கு அது தடையாக இருக்க வேண்டுமோ, குறுக்கீடாக இருக்க வேண்டுமோ, இடையூறாக இருக்க வேண்டுமோ, இடைஞ்சலாக இருக்க வேண்டுமோ? தகப்பனே, கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான அந்த வைரஸ் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் ஐயா. எஸ், பாதிக்கப்பட்ட மக்கள் சரீரத்திலே குடும்பங்கள்ல குமாக்கவாடவா உடைய ரத்தத்தின் வல்லமை பீரிட்டு நதியாய் பாய் திரை மறைவிலே இந்த வியாதி காரணமாக இருக்கிற பிசாசு பேல்சபின் ஆவிகளை நாங்கள் வன்மையாக கட்டிந்து விழுகிறோம். மெட்டுவா மிஞ்சி வராதே, உன் மும்முரம் இதோடு நிக்கட்டும். யா எங்கள் குடும்பங்களையோ எங்களுடைய அருமையானவர்களையோ எந்த வைரஸ் தொட்டாதபடி யா கட்டி காத்துக்கொள்ளும். அப்பா அக்கினி மதிலாய் வேலை அடைப்பீராக டாடி ஐயா. எந்த நாச மோசம் வரக்கூடாது. ரத்த கோட்டைக்குள்ளே மூடு. செய்வீர் இரக்கத்துக்கு ஆளு ஒப்பு கொடுக்கிறோம். பிளஸ் 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 ரத்தம் இயேசு நாமத்துல வேண்டும் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஓ நல்ல ஜெபத்தில் நாம் இணைந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செவித்தோம். கர்த்தருக்கு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஓ ஹல்லேலூயா லீலி புஷ்பத்தை போல மலர கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். கடைசி ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக போகிறோம். ஜீசஸ்மக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல உடைய வாழ்க்கை மாறவும் மலரவும் செழிக்கவும் பூத்து ஆண்டவரே குலுங்கவும் கனி தரவும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் கர்த்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்யும். உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழுவுள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.